Going to read the tape in good. கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திடலாம். நான் வந்து இன்னைக்கு வீட் பிரெட் 4 எடுத்திருக்கேன். நீங்க சாதா பிரெட் கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சக்கரை, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், காய்ச்சாத பால் 1/2 லிட்டர், கொஞ்சமா நட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம், முந்திரி, 2 ஏலக்காய், டூட்டி ஃப்ரூட்டி, காஞ்ச திராட்சை. டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆப்ஷனல் தான், டெக்கரேஷன் பண்றதுக்காக வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பான் சூடு பண்ணி 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாலை லைட்டா கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே nuts எல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை, இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கேன். இதில 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து கட்டிகள் ஏதும் இல்லாதபடி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மிக்சரை பால்ல சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா பாலை வந்து கைவிடாம ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் மிக்சர் சேர்த்த உடனே பால் வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது. நமக்கு வந்து ரொம்ப திக்காக கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில தான் இருக்கணும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் மிக்சர் ரெடி ஆயிருச்சு. இப்போ பிரெட்டை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட்டை வந்து 4 துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பேன் சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக என்ன கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து இன்னைக்கு பிரெட்டை நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். பிரெட்டோட ஓரங்களை வந்து நான் கட் பண்ணவே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிரெட்டையும் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். பிரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மிக்சரில் பிரெட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட்டோட எல்லா பக்கமும் கஸ்டர்ட் மிக்சர் படுற அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலும் ஒரு 4-5 பிரெட் துண்டு வச்சு இந்த ஒரு சிம்பிளான சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கஸ்டர்ட் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் துண்டுகளை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி லேயர் லேயராக ஒரு ஒரு வாட்டி பிரெட்டும் அதுக்கப்புறமா வந்து கஸ்டர்ட் மில்க் மிக்சரும் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்யறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் லேயராக அலைன் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக நறுக்கி வச்சிருக்க பாதாமும் முந்திரியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ, அதுக்கப்புறமா டியூட்டி ஃப்ரூட்டி, அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், செம்ம டேஸ்டான பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் டெசர்ட் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவின் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.